வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்துருக்கு, அதில் ஒரு 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ லிட்டர்ஸ், அந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தது தான், அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்க ஃபியூல் கேஜில் வந்து ஒரு 8 பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டோட கேல்குலேஷன் என்ன, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணலாம், அதை பற்றி க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், அந்த ரேடியம் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்மெட்டில் வந்து கொஞ்சம் சில வேலை பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீ வந்து ஆன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்திருக்கோம். இப்போத்தி பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து ஒரு 4 பாயிண்ட்டுக்கு தான் இருக்குது, இன்னும் 4 பாயிண்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, 8 பாயிண்ட் வந்து காட்டும். இதில் வந்து மொத்தம் வந்து 8 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும், அதை பற்றி கேல்குலேஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசர்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் வந்து 2.5 லிட்டர்ஸ். நான் வந்து நிறைய இதுலேருந்து தேடி தேடி தான் சர்ச் பண்ணி இதை வந்து பார்த்தேன். ஏன்னா சில இதில் பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் சொல்கிறாங்க, சில இதில் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸு. கன்ஃபார்மாக கடைசியில் ஃபைனல் பண்ணது பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ்னு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸ் மொத்தமே, அதில் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ் நம்மளுக்கு போயிடும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 15 மைலேஜ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால் நம்மளால் பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இந்த மைலேஜ் கணக்கு வச்சா 15 வந்து ஆவரேஜாக. அடுத்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸில் வந்து நம்ம 2.5 இதை வந்து கழிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9.5 லிட்டர்ஸ் வந்து வரும். இந்த 8 பாயிண்ட் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த 9.5 லிட்டர்ஸ் வந்து இந்த 8 பாயிண்டில் வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அது எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் இன்ட்டு 50 போட்டினா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 125 லிட்டர்ஸ் வரும். ரிசர்வ் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து 125 கிலோமீட்டர் வந்து ஓட்ட முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 9.5 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த 8 பாயிண்டில் இருக்குது. இதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 8 டிவைட் பண்ணோம், 9.5 டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வருது பார்த்திங்களா 1.118. இதுதான் வந்து ஒரு பாயிண்ட்டோட லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.18 சம்திங் வரும். இது இன்ட்டு 50 போட்டிங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளால் 59 கிலோமீட்டர்ஸ் வந்து போக முடியும். இதை இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 475 கிலோமீட்டர் வந்து வரும். அப்போ நம்ம இந்த 8 பாயிண்ட் வச்சு நம்மளால் வந்து 475 கிலோமீட்டர் போகலாம். ப்ளஸ் அந்த 2.5 லிட்டர்ஸ்க்கு வந்து 125 கிலோமீட்டர்ஸ் வந்து போக முடியும் ரிசர்வில் வந்து. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த கேல்குலேஷன் படி கரெக்டாக வருது. இதான் பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்க கேல்குலேஷன். நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால் இதில் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அந்த கேல்குலேஷன் வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் வந்து ரிசர்வில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. அந்த ரிசர்வில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 125 கிலோமீட்டர் வந்து ஓட்ட முடியும் ரிசர்வ் அந்த 2.5 லிட்டர்ஸில். அது இல்லாமல் இந்த 8 பாயிண்ட்டை வச்சு நம்மளால் எவ்வளோ ஓட்ட முடியும்னு பார்த்திங்கன்னா 475 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம். 475 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த 8 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு பாயிண்ட்டோட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.18 அவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் வந்து இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் மினிமம் அதான் ஏற்றம் குறைய இருக்கலாம் அதில் வந்து அந்த 1.18 வந்து. பட்டு அந்த கான்ஸ்டன்ட் இதாக பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.18 வந்து வருது. அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 59 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு பாயிண்ட்டை வச்சு. இதில் சொன்ன அந்த கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் இது 100% கரெக்டாக கேட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் 80-90% பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கேல்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பட் 100% கரெக்டானு கேட்டால் அது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம், மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.